அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும், வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ். ஊரக உள்ளாட்சி தேர்தல், இந்த 9 மாவட்டத்திற்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. நிறைய கட்சிகள் தனித்தெல்லாம் போட்டிடுறாங்க. திமுக அதிமுக பிரதானமாக அந்த போட்டிகள் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. இந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் அந்த 9 மாவட்டத்தில் 7 மாவட்டம் வட மாவட்டமாக இருக்குது, 2 மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி, தென் மாவட்டத்தில் 2 மாவட்டமாக இருக்குது. இதில் இந்த வட மாவட்டத்தில் பெரும்பாலும் அடர்த்தியாக வாழக்கூடிய சமூகம் வந்து வன்னியர் சமூக மக்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை எங்களுடைய பெல்ட் இது அப்படின்ற மாதிரியெல்லாம் குறிப்பிட்டு தான் அவங்க வந்து தனித்து போட்டி என்பது போல தான் தெரிகிறது. அவங்க மக்கள் அடர்த்தி வாழ்கிறாங்க, பாமக அதை நோக்கி குறிவைக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. நான் எதை நோக்கி நான் இந்த விவாதத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, வன்னியர் சமூக மக்கள் வாக்கு, வன்னியர்கள் வாக்கு யாருக்கா இருக்கும் அப்படின்ற புள்ளியில் தான் நான் தொடங்கணும்னு இருக்கேன். பிரதானமாக இப்போ திமுக வந்து வன்னியர் சமூகத்திற்குன்னு குறிப்பிட்டு பார்த்தா, அந்த இடஒதுக்கீடு போராட்டம், அதை சமூக நீதி போராட்டமாக திரு ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணி அந்த 21 பேர் இறந்து போனவர்களுக்கு வந்து அவங்க உயிர்நீத்தவர்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லியிருக்கிறது. அதே போல் அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை, அரசு சார்ந்த வேலைன்னு சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 10% இடஒதுக்கீடே திரு இபிஎஸ் அனௌன்ஸ் பண்ணார். இதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை அப்ரூவல் பண்ணது வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட், அதை பண்ணாங்க. ஸோ வன்னியர் சமூக வாக்குகள் யாருக்கா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டாலினோட முடிவை மையமாக வச்சு இதை ஆரம்பிக்கிறீங்க. திமுக வன்னியர் கட்சியாக கூட இருந்தது. வன்னியர் பேக்கிங் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு பலம். 15 சீட்டு வந்து 15% ஓட்டு எடுக்கும்போதுனாலும் சரி, 27% ஓட்டு எடுத்து 50 சீட்டு 62 வரும்போதுனாலும் சரி, 77 திமுக கழகத்துக்கு ஒன்றுமே இல்லை, 4வது பேர் வாங்கன்னு சொல்லும்போது வட மாவட்டங்களில் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் வந்து ஈக்குவல் தாங்கிற அளவுக்கு திமுக கழகத்தை தூக்கி நிறுத்தினதும் தமிழக அளவிலே ஈக்குவல் தான், 25-30 தான், எம்ஜிஆர் வந்து 5% தான் டிஃப்ரென்ஸு. வன்னியர் சமுதாயம் வந்து திமுக கழகத்துக்கு வந்து ஒரு பெரிய தூணாக இருந்தது. அது வந்து வரலாற்று உண்மைகள். இன்றைக்கும் வந்து திமுக கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த கால வரலாற்றை மனதில் கொண்டு ப்ரோ வன்னியர் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுறாரு. ப்ரோ வன்னியர் பொலிட்டிக்ஸ் பண்ணுங்கிற அடிப்படையில் தான் எவ்வளவோ எதிர்ப்பு இருந்தோம், குறிப்பாக அந்த சீர்மரபினர்கள் அவங்களோட எதிர்ப்பு இருந்தோம். அந்த சீர்மரபினருங்கிறது ஹோமோஜினியஸ் என்டிட்டி அல்ல, ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, கள்ளர் புறமலை கலர் அவங்க கூட வேணாலும் ஒரே இதுன்னு சொல்லிக்கலாம். முத்துராமலிங்க தேவர் முக்கிய தேவர் ரெண்டு பேரும் ஒன்றா நின்னாங்கன்னு. வலையர் வந்து வேற ஒரு காஸ்ட், இன்னொரு டிஃப்ரெண்ட் காஸ்ட், முத்தரையர் அதில் உள்ள ஒரு செக்ஷன் மாதிரி தான். அது பிறகு இவங்க கூட வந்து வண்ணார், பர்வதராஜகுல மீனவர், இந்த மாதிரி கொஞ்சம் சம்பவங்களும் இருக்கும்போது வந்து அந்த 7% வந்து ஒரு ஹெட்ரோஜீனியஸ் என்டிட்டிங்கிறது அரசியல் அரங்கத்தில் எல்லாத்துக்குமே தெரியும். நானே வந்து அந்த 7%க்குள்ளே வந்து பன்னீர்செல்வத்தோட ஜாதி அரசியலுக்கு எடப்பாடி பணிஞ்சிட்டாருங்கிறத அன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். அது உண்மைங்கிறனால இன்றைக்கும் சொல்லுவேன். அது வந்து சிம்ம செட்டரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது வேறு விஷயம். ஸோ ஸ்டாலினும் வந்து இந்த ஹோமோஜீனியஸ் என்டிட்டியாக இருக்கக்கூடிய 13% வன்னியர்கள் திமுகவுக்கு ப்ரோவாக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு ப்ரோவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டையே ஸ்டாலின் எடுத்தார். அந்த நிலைப்பாடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து இதை உதாசீனப்படுத்தியும் எடுத்திருக்கலாம். அதே டாக்டர் ராமதாஸ் கிட்ட நீங்கள் அழுகணும், 20% வாங்கிக்கிட்டு அழுகணும் மாம்பழம்னு சொல்லிட்டுருக்கீங்க, சும்மா நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் எதுவுமே நடக்கலை, ஆனால் நாங்கள் கொடுத்ததுக்கு அது ஒரு பழமொழி சொல்கிறது மாதிரி, ஒரு பழமொழி அது வேண்டாம் அந்த பழமொழியெல்லாம், அந்த மாதிரி நீங்கள் குறை சொல்லிட்டுருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு அதை என்டார்ஸ் பண்ணாமலே, ஸ்ட்ரீம்லைன் பண்ணாமலே ஸ்டாலின் விட்டுட்டு போயிருக்கலாம். நீதிமன்றத்திலையும் ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணாமலே விட்டுட்டு போயிருக்கலாம். இந்த அரசு அவசர காலத்தில் பண்ணது, அரசியல் பின்புலத்தோடு பண்ணுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக பண்ணுங்க மாதிரி தோட்டத்தை கொண்டு போயிருக்கலாம். 10% எதிர்த்து கூட செஞ்சிருக்கலாம், செய்திருக்கலாம், ஆனால் ஸ்டாலின் செய்யலை. இது வந்து பல வரலாற்று நிகழ்வுகள், அரசியல் தன்மைகள் எல்லாத்தையும் பார்த்து, அது மட்டுமில்லை அவரே கொடுத்த ப்ராமிஸ்,
விக்ரவாண்டி இடத்தேர்தல் கொடுத்த பிராமிஸ்ங்கிறனால ஸ்டாலின் அந்த 15% வந்து மன்னிக்கும் 10.5% வந்து சட்ட பாதுகாப்பையும் அங்கீகாரத்தையும் அவர் அரசு வந்து கொடுத்துட்டு அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டாலின் வந்து அதை நிறைவேற்றுறார். நிறைவேற்றுவாங்களா மாட்டாங்களாங்கிற சஸ்பென்ஸ் இருந்து பிரேமுருகனை கூட்டிகிட்டு போய் 5 MLAக்கள் பார்த்தது என்ன, ஐயா இதுக்காக தான் பார்க்குறாருன்னு பாமகக்காரங்க அதுக்கு விளக்கம் கொடுத்தது என்ன, எல்லாமே அது நடந்துகிட்டு இருந்தது. ஆண்டிமடம் சிவசங்கர் ஒரு பேட்டி கொடுக்க அதில் ஸ்டாலின் பதில் சொல்லணும்னு சொல்ல, ஸோ அது ஒரு தன்மையில் போயிட்டு இருந்தது. ஸ்டாலின் வந்து கடைசியாக வந்து இந்த முடிவு வந்து அவருக்கு அரசியல் ரீதியான சரியான முடிவுங்கிற லெவலில் அதை பண்ணிட்டார். இன்றைக்கி இந்த 7 மாவட்டங்களில் இந்த சமூக மக்கள் வந்து இதை உணர்வாங்க. அதிமுகவும் 10.5 கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து படையாட்சியை வந்து 19 சீட் எடுத்த படையாட்சியை குளோரிஃபை பண்ணது எடப்பாடி பழனிசாமி தான். அப்புறம் அவர் எடப்பாடிக்காக கொடுத்தாருனாலும் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடிக்காக கொடுத்தாருனாலும் கூட கொடுத்துட்டார். அதுவும் 10.5 கொடுத்துட்டாரு. அது ராஜேந்திரமாக தான் கொடுத்தாரு. ஏன்னா ராமதாஸ் இன்னைக்கு தனிச்சு நிற்கிற மாதிரி அன்னைக்கே தனிச்சு நின்றுவார்னு எடப்பாடி அலர்ட் பண்ணாங்க. சரி, எப்படி அலர்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கீங்க, கட்சி இதெல்லாம் நடத்தின ஜெயலலிதா தான், அவங்க ரொம்ப நுணுக்கமாக நுண்ணி அறிவோடு நடத்துவாங்க, நீங்கள் அவசரப்பட்டுறாதீங்க. சோனியா காந்தியை ஏமாத்திட்டு சந்திரசேகர ராவ் வந்து தெலுங்கானாவை கையில் தூக்கிட்டு போயிட்டாப்புல சோனியா காந்தி ஏமாந்துட்டாப்புல தெலுங்கானா வந்து சந்திரசேகர ராவ் கையில் போயிட்டு அப்படி மாறிப்பட்ட ஒரு நிலைமை வந்துட்டுன்னா வரலாறு உங்களை பெரிய ஏமாளின்னு உங்களை சொல்லும். உங்களுக்கு பட்டநாமம் சாவித்திட்டாங்கிற இதை சொல்லும். பட்டநாமம்னு சொல்லல, இந்துக்களை குறை சொல்லக்க நான் சொல்லலை. வழக்கமான ஒரு இது இருக்கனால நான் சொல்கிறேன், நான் இந்து தான், அது வழக்கமான ஒரு சில புரிதலுக்காக அதை சொல்கிறேன்னு தவிர வேறு எதுவும் இல்லை. இது உங்களை சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லும்போது அவர் ஒரு கையில் இட ஒதுக்கீடு, இன்னொரு கையில் 23 சீட்டுக்கு கையெழுத்துன்னு தானே அவரும் பண்ணார். ஸோ அவரும் அந்த இதில் வந்து புரோவணியாராக தான் அவர் நின்னார். அவருக்கு வேறு ஒரு நிர்பந்தம் இருந்தது, அதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எடப்பாடிக்கு என்ன நிர்பந்தம், ஜெயலலிதாவுக்கு இல்லாத நிர்பந்தம், எடப்பாடிக்கு ஏன் புரோவணியார் பண்ண வேண்டிய நிர்பந்தங்கிறது வந்து அந்த சேலம் தர்மபுரியில் உள்ள மக்களுக்கு தெரியும். எடப்பாடி என்ன பேசுவார்னு தெரியும், என்னென்னு புரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே இதை நம்ம வெளிப்படுத்த முடியாது, வெளிப்படுத்துறதுக்கு நம்ம தயங்கக்கூடியவங்க இல்ல. பட் சில கண்ணியம் கருதி சில விஷயங்களை நாம் வெளிப்படுத்த மாட்டோன்னு நீங்கள். ஸோ எடப்பாடியும் புரோவணியராக இருந்திருக்காரு, பாமக கிரெடிட் கோஸ்ட்டும் நாங்கள்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாலினும் புரோவணியர் வந்திருக்காருன்னா களம் எப்படி இருக்க போகுது இந்த உள்ளாட்சி தேர்தல்? நிச்சயமாக இதில் வந்து பாமகவும் வன்னியர் கட்சியே தான், அவங்க வந்து 5 MLA வன்னியர் தான், நிறுவனர் ராமதாஸ் வன்னியர் தான், தலைவர் GK மணி வன்னியர் தான், இளைஞரணி தலைவர் அன்புமணி வன்னியர் தான், எல்லாமே வன்னியர் தான். அந்த கட்சியில் ஒரு டாப்பில் எல்லாமே வன்னியராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு அரசியல் கட்சி ஒரு ஜாதிக்காக ரெசர்வேஷன் கேட்டது வன்னியர் தான், வன்னியருக்கு உறுதியானவங்க. என்னை பொறுத்தவரை பிற ஜாதிகள் தான் அவங்கள பற்றி ஒரு தடைக்கு 10 தடவை யோசிக்கணும், என்னோட கருத்துக்களை உள்வாங்கணுங்கிறதுல தான் நான் சொல்லிட்டு இருப்பேனே தவிர, மனிதநீதிக்கு மனித அடிப்படையில் வன்னியர்களுக்கு அவங்க உறுதியானவங்க தாங்கிறதுல நான் தொடர்ந்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ வன்னியர் ஓட்டு மூணா போகும்னு என்னோட கணிப்பு. மூணா போகும். ஏன்னா நாம் தமிழர் வேணா கொஞ்சம் வீரப்பனுக்கெல்லாம் நாம் தமிழர் வந்து வனக்காவல் எல்லாம் எடுத்திருக்காங்க, ஓரளவு கொஞ்சம் சுமாராக கிடைக்கலாம். மேஜராக மூணா போகும், அதிமுகவுக்கும் போகும், திமுகவுக்கும் போகும், பாமகவுக்கும் போகும். மேஜரா மூணா போகும். சரி, அந்த மூணா போறதுன்னு நான் ஏன் சொல்றேன்னா, டாக்டர் ராமதாஸ் 20% வன்னியர்னு சொல்றாரு. சரி, இவர் 5.5% தான் ஓட்டு எடுத்தாரு பாமக அன்புமணியை சொல்லி. ஒரு 1.5% தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளில் எடுத்தது. அப்போ ஒரு 4% ஓட்டு தான் வன்னியர் பகுதிகளில் அவர் எடுத்தது. அந்த 4% வன்னியர் ஓட்டுன்னு எடுத்துட்டாலும் கூட 20% வன்னியர்ல 4% தான் அவருக்கு கிடைக்குது, இல்ல 13% வன்னியர்ல 4% தான் அவருக்கு கிடைக்குது. இன்னைக்கு 3.8% தான் எடுத்திருக்காருனா, நான் 3.8% அவரை நான் மட்டம் தட்டதோ குறை சொல்லவில்லை, அதோட கொஞ்சம் கூடுதல் இருக்கும். ஆனால் அது வந்து அந்த குட்டையில் 4-5 தண்ணிக்கு மேலே ஏறாதுங்கிற மாதிரி 4-5 தான் இருக்கும். இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வன்னியர் ஓட்டு ஒரு 4% தான், மிஞ்சி போனால் மேக்சிமம் 4.5%. ஸோ திமுக அதிமுக அங்கேயும் இவர் இருக்கார், சிபி சண்முகம் இருக்கிறார், பவர்ஃபுல் வன்னியர். தோத்து போனாலும் அந்த ஆள் பவர்ஃபுல் வன்னியர். சசிகலா தான் அம்மா அம்பாரு, அப்புறம் சசிகலா வரவே கூடாதுங்கிற, அது அதிமுக அரசியலே அப்படி தான். அதில் அவரை மட்டும் குறை சொல்லி நம்ம பிரயோஜனம் இல்லை. எல்லாருமே அதிமுக டு பி ரோமனின் ரோமனி இருக்கிற மாதிரி, ஜெயலலிதா இருந்தால் ஜெயலலிதா தான் அம்மா, சசிகலா போனால் ஜெயலலிதா டம்மி, ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு, சசிகலா தான் எல்லாம், சசிகலா இல்லைன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் தான் இல்லைன்னு அவங்க தான் ரெட்டையில் கேள்வி கொடுப்பாங்கன்னு, அது அதிமுக அரசியல். அந்த அரசியல் இல்லை அவர் இருக்கக்கூடிய, பட் அவர் லோக்கல் பவர். சிவி சண்முகம் இன்னமும் வலுவாக இருக்காருன்றாலும் அவர் வலுவாக இருக்கார். தோல்வி அடைந்து அந்த இடத்துல பாமகவுக்கு தானே இப்போ தனித்து நிற்கிறதுனால அவங்களுக்கு தானே போகும் அந்த வாக்குகள். ஏன்னா அந்த மக்கள் அவரை தோற்கடிச்சிருக்காங்க. சிவி சண்முகம் தோற்கடிக்கிறதுல வந்து வன்னியர்கள் மத்தியில் சிம்பதி இருக்கும். வெள்ளாளகொண்டர் ஏரியாவில் எல்லாரும் ஜெயித்துட்டாங்க, நம்மளை எஸ்சியும் அதர் காஸ்ட்டும் நம்ம ஆட்களை குறிவச்சு காய்ச்சிட்டாங்கிறது வீரமணி தோல்விக்கும் இருக்கும், எம்சி சம்பத் தோல்விக்கும் இருக்கும், சிவி சண்முகம் தோல்வியும் இருக்கும். எம்சி சம்பத் இந்த பகுதிக்குள்ளே வரானால அவர் நம்ம இப்போ பேசலை. இவர் அன்பழகன் ஜெயித்தாருன்னா வெள்ளாளகொண்டர் வந்து எடப்பாடி
ஏற்பாடு சீஃப் மினிஸ்டராக அந்த ஏரியாவில் ஜெயித்துட்டாங்க. ஏங்க இதனால தானங்க நாலு அண்ணாச்சி பாமக வெளியர்களும் எடப்பாடி வெள்ளாளகுன்றம் முதல்வரும் ஜெயித்தாருங்கிறது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அன்பழகன் அங்கே ஜெயித்தாருன்னா அந்த பகுதியில் வெள்ளாளகுன்றங்க போட்டுட்டாங்க. இங்கே வந்து சிவி சண்முகம் வந்து வடமாவட்ட முதலமைச்சர் மாதிரி தான் செயல்பட்டார். ஷெடியூல் காஸ்ட் போடலை, இதர ஜாதிகள் போடலை, வன்னியர் மட்டும்தான் போட்டாங்கன்னு சொல்லும்போது வன்னியர் ஓட்டு தான் அதிமுகவுக்கும் மெயினாக இருக்குது. ஜெயலலிதாவும் புற வன்னியர் பண்ணாங்க, எட்டு வன்னியர் கேண்டிடேட் போட்டாங்க, அதில் ஏழு வன்னியர் கேண்டிடேட் ஜெயித்தாங்க. நான் இந்த இடத்துல சொல்லணும்னா காமராஜ் வந்து ஒன்று ரெண்டு வன்னியர் கேண்டிடேட் கூட போட மாட்டார் எம்பிக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலூரில் நாயுடுவா, கடலூரில் நாயுடுவா இருக்கும், திண்டிவனத்தில் ரெட்டியாராக இருக்கும், தள்ளி போனால் முதலியாராக இருக்கும். இப்படி தான் காமராஜ் கேண்டிடேட் போடுவார். மிஞ்சி போனால் திருப்பத்தூரில் மட்டும் போனால் போதுன்னு ஒரு வன்னியரை போடுவார். அவர் ஜெயித்துட்டு இருந்தார் 52, 57, 62 அவர் ஜெயித்தார். இப்போ அரசியல் வரலாறு தெரியுங்க, 67 தோத்தது மட்டும் வச்சும் பேசிட்டு திடுறாங்க. துறைமுருகன் போன்ற அரசியல் என்ன வார்த்தையை சொல்ல, போதுமான அரசியல் அறிவில்லாத பெருமுருகம் போன்றவங்கள்லாம் நான் வன்னியர் பண்ணி தான் காமராஜ் 52, 57, 62 ஜெயித்தாங்கிறது புரியல. நம்ம நமக்கு அந்த அரசியல் அறிவு இருக்குது. நம்ம 52 பார்க்கோம், 57 பார்க்கோம், 62 பார்க்கோம். துறைமுருகனுக்கு அரசியல் அனுபவம் 67 அவர் திமுக ஆட்சி வந்தனால அவங்க வெற்றி பெற்று அது மட்டுமே வரலாறுன்னு ஒரு ஃபூல்ஸ் பேரடைஸில் துறைமுகம் இருக்கிறாரு. நான் வன்னியர் பொலிட்டிக்ஸ்ங்கிறதோட ஆன்டி வன்னியர் பொலிட்டிக்ஸ் பண்ணி தான் காமராஜ் 52. துறைமுருகன் அப்படி சொன்னார்னா கலைஞர் அந்த ஸ்பேஸை கொடுத்தார், வன்னியர்கள் நிறைந்து அடர்த்தியாக அவர்களை அவர் தன்னை சுற்றி வச்சுக்கிட்டாரு எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொன்னி. நிச்சயமா திமுக வெற்றிக்கு வன்னியர் முக்கிய காரணம் நான் மறுக்கவே இல்லையே. 57 அவங்க எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கும் வன்னியர் பெல்ட் தான் காரணங்கிறது உண்மை தானே. நான் பொய்யா சொல்ல மாட்டேன். துறைமுருகன்ல யாருனாலும் நான் நேருக்கு நேர் நிற்கணும்னு சொல்றது காரணம் நான் சொல்றது உண்மை இருக்கும், தரவு இருக்கும், பிரைமரி எவிடன்ஸ் இருக்கும். அதனால தான் துறைமுருகன் போன்றவங்கலாம் நம்ம சொன்னாங்க கூட அதை சரி, அவன் சொன்னா சரியா தான் இருக்கும்னு அது கொஞ்சம் எரிச்சல் போட்டுட்டு ஒதுங்கி போயிருவாங்க. ஏன்னா அதுக்குள்ள உண்மை இருக்கும், நம்ம மறுக்க இல்லையா. இல்ல வன்னியர் சமூக வாக்குகள் மூன்றா பிரியும்னா இதுல யாரு அதிகப்படியான வாக்குகளை பெற போறாங்க, திமுகவா அதிமுகவா பாமகவா? அது வந்து கேண்டிடேட் விடுறது யார் எந்த மாதிரி கேண்டிடேட் போட்டு இது பண்ணுறாங்க அந்த பல அம்சங்களும் இருக்குது. கேண்டிடேட்டுக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. பாமக வன்னியர் கேண்டிடேட்டை தான் விடுவாங்க. பாமக நான் வன்னியர் கேண்டிடேட்டை விட்டாங்கன்னா நான் வன்னியர் ஓட்டும் விடாது, வன்னியர் ஓட்டும் அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட மாட்டாங்க. சரி, ஸோ மூணா போகுங்கிறதா என்னோட கருத்து. ஏன்னா பாமக வன்னியர்களுக்கு உறுதியானவங்க, அதிமுகவும் புற வன்னியர் தான், இவங்க திமுகவும் புற வன்னியர் தான் சொல்லும்போது அது மூணாவதாக பெருமளவில் போகும். ஒரு சிறிய அளவில் நாம் தமிழர் கட்சிக்கும் போகலாம். அங்கே தமிழ் தேசிய முன்னோடிகள்னு கொஞ்சம் வன்னியர்களை முன்னிறுத்தி அவங்க பண்ணுறாலும் ஒரு சிறிய அளவில் போகலாம். மேஜர் சங்க் வந்து இந்த மூணுவருக்கு தான் போகும். அதில் எது எப்படி போகுதுங்கிற பொறுத்து தான் அந்த பெர்சன்டேஜ் வெற்றி ஈக்குவேஷன்ஸ் மற்றதெல்லாம் அமையும். வேறு என்ன பொறுத்தவரை மேஜராக மூணா பிரியுங்கிறத நான் கணக்கு போடுறேன். இந்த ஏழு மாவட்டத்தை பொறுத்தவரையில் நம்ம வந்து குறிப்பாக வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகளை மட்டுமே மையப்படுத்தி இந்த விவாதத்தை கொண்டு போகலாமா, மாற்று சமூக மக்களுடைய வாக்குகளும் நிறைந்து பாமகவுக்கும் போகும்னு நம்ம சொல்ல முடியுமா, அதிமுகவுக்கும் போகும்னு சொல்ல முடியுமா, திமுகவுக்கு போகும்னு சொல்ல முடியுமா? திமுகவுக்கு தான் மாற்று சமூக வாக்குகள் அதிகம் வரும். பாமக அதிமுகவுக்கு நிச்சயமா, பாமகவுக்கு மாற்று சமய வாக்குகள் வந்து மிக 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 குறைவாக தான் வரும். ரொம்ப மாற்று சமூகத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காருல்ல ராமதாஸ், அவங்க கட்சியில் இருக்காங்கல்ல? நிச்சயமா இருக்காங்க, நான் கூட இருந்தேனே. நான் இருந்து வந்து ஒரு ஷெடியூல் காஸ்ட்டும் ஒரு வெள்ளாள கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ஷெடியூல் காஸ்ட் தான் உங்கள் பக்கம் வருவாங்க, வெள்ளாள கொண்டெல்லாம் உங்கள் எமர்ஜென்சியை ஒத்துக்க மாட்டாங்க, முதலியார் ஒத்துக்கிட மாட்டாங்க, நாயுடு ஒத்துக்கிட மாட்டேன்னு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருந்தானே. அந்த ஸ்ட்ராட்டஜி ராமதாஸ் காற்றுல பறக்க விட்டனால தானே இன்னைக்கு வந்து இவ்வளோக்குள்ள அவங்க வெற்றிங்கிறதே அவங்களுக்கு முடியாமல் இருக்குது. எப்படி முதலியார் வெள்ளாள கவுண்டர் நாயுடு உடையார் எல்லாம் பாமக போடுவாங்க, அவங்களுக்கு எம்பி எம்எல்ஏ எல்லாம் ஒன் இயர் எடுக்கிறதுக்கெல்லாம் பாமக அரசியல் பண்ணுது. பாமக அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து காமராஜ் பாணி தான் இருந்த அரசியல். திமுகவும் லோக்கல் ஒன் இயர் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் வந்து காமராஜ் பாணி அரசியல் தான் பண்ணாரு, முதலியார் உடையார் டிஆர் மார்வாடி பிளஸ் ஷெடியூல் காஸ்ட் தான் பண்ணாரு. அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வருகைக்கு பிறகுதான் ஜெயலலிதாவே புற வன்னியர் பண்ண ஆரம்பிச்சாங்க, திமுக அதிக அளவில் புற வன்னியர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் வன்னியர் பிரதிநிதித்துவம் கூடிச்சு. இதை நம்ம மறுக்கிறதுக்கு ஒன்றும் தேவையே இல்லையா, அது உண்மை தானே. எட்டு வன்னியரை ஜெயலலிதா எம்பி கேண்டிடேட்டாக விடுறாங்கன்னா 2014 இதில் ஏழு பேரை ஜெயிக்காங்கன்னா ஒரு இங்கே மட்டும் அன்புமணி ராமதாஸ் ஜெயித்தார், மோடி பிரதமர்னு சொல்லி ஜெயித்தார். மோடி பிரதமர் சொன்னால கொங்கு நாடார்கள், ஏசி சண்முகத்துக்கு முதலியார், விஜயகாந்துக்கு நாயுடு, கொங்கு ஈஸ்வரனுக்கு வெள்ளாள கவுண்டர் எல்லா ஓட்டும் கிடச்சி ஜெயித்தம்பரம் அன்புமணி ஜெயித்தாருன்னு ராமதாஸ் போய் சொல்லிட்டு இருந்தார். அதோட விளைவு 19 ராமதாஸ் சந்தித்தார். மற்ற ஜாதிகள் வந்து வெற்றி பெற்ற பிறகு அன்புமணிக்கு வெற்றின்னு சொல்லி சொன்னால் அப்புறம் நாடாறு வெள்ளாள கவுண்டர்லாம் எப்படி போடுவாங்க, அப்புறம் அதை சந்திச்சாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அங்கே வெற்றியை முடிவு பண்ணுறது வந்து அதர் காஸ்ட் தாங்கிறது வந்து 52, 57, 62 காமராஜருக்கு வெற்றி. வன்னியரை வந்து ஒரு அரசியல் சக்தியாட்டே இது பண்ணாமல்
நிச்சயமா புரோ முக்கலத்தோர் அரசியல் பண்ண காமராஜ், முழுக்க முழுக்க புரோ முக்கலத்தோர் முத்துராமலித்தவர் தவிர்த்து பண்ண காமராஜ், ஆண்டி வண்டி அரசியல் தான் பண்ணார். உண்மை நம்ம காலி ஸ்பேடிசிஸ் பண்ண காமராஜ் ஒரு அரசியல்வாதி, என்ன அரசியல் பண்ணாருங்கிறத நம்ம சொல்லிட்டு போறோம். அதுல என்ன இருக்கு? துரைமுருகனுக்கு இது அவரு தெரிஞ்ச விஷயம் தான். அவர் உள்ளுக்குள்ள அவருக்கு தெரியும் நம்மளெல்லாம் எடுத்து ஜெயித்துட்டாப்லங்கும் போது 67 எல்லாரும் சேர்ந்து 1-1 தோக்குறாங்க. ஆனா பொதுவாகவே வந்து ஒன் இயர் ஒரு மேஜர் காஸ்டா இருக்கிறதுனால அதர் காஸ்ட் தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. இப்பவும் இந்த 7 மாவட்டம் மொத்தம் 9 மாவட்டத்துக்கு நடக்குது. நம்ம திருநெல்வேலி தென்காசி பின்னாடி வருவோம். இந்த 7 மாவட்டத்தை பொறுத்தவரையில தீர்மானிக்கும் சக்தியா அதர் காஸ்ட் தான் இருக்க போகுது. நிச்சயமா. ஏன்னா இப்ப ஒரு அடர்த்தியான சமூகம் வன்னியர் சமூக மக்கள் இருக்கிறதுனால பாமகவே தனித்து நிக்கிறாங்கன்ற அடிப்படையில நான் கேட்கறேன். இல்ல, பாமக தனிச்சு நிக்கிறதுனால வன்னியர் ஓட்டு 3 போகுது. எல்லா கட்சியுமே ப்ரோ வன்னியர் ஆயிட்டாங்கல்ல. இப்போ முன்னாடி வந்து அந்த அளவுக்கு ப்ரோ வன்னியரா எந்த கட்சியும் இல்லையா? அதிகமா காமராஜ் வந்து வன்னியருக்கு குறைவா பிரதிநிதித்துவம் கொடுக்கும் போது கூட திமுக வன்னியர் லீடர் யாரும் இல்லையே. துரைமுருகன், வீரபாண்டி ஆறுமுகம், இவர் இவங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலாக தானே இருந்தாங்க. அதுக்கு பிறகு முக ஸ்டாலின் தானே வரலாற்றிலே முதல் முதல் ஒரு வன்னியரை பெரும்பான்மை சமுதாயத்தை நம்பர் 2 கொடுத்துருக்கிறாரு. கருணாநிதி அவர்கள் கூட அந்த அளவுக்கு நம்பர் 2 அந்தஸ்து முதலியார்களுக்கு தானே அங்கே இருந்தது, வன்னியர்களுக்கு இல்லையே. அதானே யதார்த்தம். சரி, அப்போ வந்து திமுகவும் இன்னைக்கு வந்து ஸ்டாலினும் முழுக்க முழுக்க ப்ரோ வன்னியர் தான், வன்னியருக்கு ஆதரவானவர் தான், அவரை வன்னியருக்கு எதிரின்னு பாமக சொன்ன பிரச்சாரம்லாம் எடுபடலை. இப்பவும் சொல்ல மாட்டாங்க முதலமைச்சராக இருக்கிறதுனால. அதனால அவங்களுக்கும் சப்ஸ்டன்ஷியலாக போகும், அதிமுகவும் போகும், பாமகவும் போகும், வன்னியர் ஓட்டு 3 போகும். இந்த 21 பேருக்கு மணிமண்டபம் கட்டுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு அரசு வேலை அவங்க குடும்பத்தினருக்கு அரசு வேலைன்னு சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் வன்னியர் சமூக மக்களுக்கு திமுகவின் பால்? நிச்சயமா ஸ்டாலினை பொறுத்தவரை காமராஜ் மாதிரி ஆண்டி வன்னியர் பண்ணியிருக்கலாங்க. ஆனால் ஸ்டாலின் பண்ணாது, அவர் நம்ம காஸ்ட்டை மதிக்கிறார் ஸ்டாலின்ங்கிற எண்ணம் தான் வன்னியர்கள் மத்தியில். வன்னியர் சமூக மக்களுக்கும் வன்னியர் சமூகத்தின் போராட்டத்தை அங்கீகரிச்சிருக்காருன்னு பார்க்க முடியுமா? இல்லை இந்த உள்ளாட்சி தேர்தலை டார்கெட் பண்ணி 7 மாவட்டம் ஊரக உள்ளாட்சி நடக்குதுன்னு டார்கெட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு ஒரு பார்வையும் இருக்கு. அவர் வந்து 2026 நம்ம வெற்றி பெறணும், ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கிறதுக்காக ஸ்டாலின் பண்றாரே தவிர, உள்ளாட்சி தேர்தலும் அதுல ஒரு பாட்டு தானே தவிர, எந்த ஒரு அரசு ஓட்டு அரசியலில் மனதில் வைத்து தான் இதை பண்ணியிருக்காருன்ற ஒரு பார்வையும். எல்லா அரசியலும் வந்து ஓட்டு அரசியல் மனசில் வச்சுதான் பண்ணுவாங்க, ஓட்டு அரசியல் மனசில் வச்சுதான் பண்ணுவாங்க. அப்படி அப்படி ஒரு பார்வையை வச்சிருக்காரு, அதனாலதான் பண்ணியிருக்காருன்னு சொல்றவங்களுக்கு அந்த அளவுக்கு அதை இம்பாக்ட் ஆகுது கொடுக்குமா ஸ்டாலினுக்கு? நிச்சயமா வன்னியர் ஓட்டு அவருக்குள்ள சப்ஸ்டான்சியல் வன்னியர் ஓட்டு திமுகத்துக்கு 1/3 மேல வன்னியர் ஓட்டு திமுகத்துக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஓட்டு அரசியல் மையம் வச்சுதான் பண்ணுவாங்க. பெரியாரா இடஒதுக்கீடுக்காக எந்த பதவியும் இது பண்ணாமல் போராடும் போது காமராஜ் காங்கிரஸ் விழுந்து போகும்னு நினச்சி, காங்கிரஸ் இங்கே பலகீனப்பட்டு போகணும்னு நினச்சி நேருகிட்ட சண்டை போட்டு வாங்கி கொடுத்தாரு. ஓட்டு அரசியல் தான் காமராஜ் பண்ணி கொடுத்தாரு. எல்லாரும் ஓட்டு அரசியலுக்கு தானே பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஸ்டாலினை நான் குறை சொல்லிக்கலாம், எல்லா லீடர்ஸும் ஓட்டு அரசியலுக்காக தான் பண்ணுவாங்க. ஓட்டு அரசியலில் தோத்து போகிறதுக்கா அரசியல்வாதி நிற்பாப்பில்? சமூக சீர்திருத்தவாதிகள் அது நிற்கலாம், அது வேறு விஷயம். பாமக தனித்து போட்டின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கு, மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு இருக்கிறதா என்ன பார்க்குறீங்க? தனிச்சு போட்டிட்டு முடிவு எடுக்க காரணம் தொடர் தோல்வியாக அவங்க வந்து அதிமுக கூட்டணியில் தொடர் தோல்வியாக 2009 இருக்கிறாங்க. 2009 அவங்க நாங்களும் காங்கிரஸ் ஒரு அணியில் இருப்போம்னு சொன்னாங்க. கடைசியில் ஒரு சீட்டு கூட அவங்க திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைக்கு அணிக்கு எதிராக அவங்க பெற முடியல. அதற்கு பிறகு 11 அவங்க தோல்வி, அதற்கு பிறகு 2019 தோல்வி, அதற்கு பிறகு 21 தோல்வி. குறிப்பாக அவங்களோட தோல்வி வந்து விடுதலை சிறுத்தைகள் கேட்லிஸ்ட் போல் சாட்டு செயல்பட்டு 21 தோல்வின்றீங்க. 21 ஒரு 5 உள்ளே போயிருக்காங்களா? 23 எடுத்து 5 சொன்னதை எப்படி வெற்றின்னு சொல்ல முடியும்? நான் அது 19 பெற்று அதை நம்ம எனத்துக்கு நம்ம பொய் சொல்லணும். அவங்க விடுதலை சிறுத்தைகள் இவங்களுக்கு எதிரணியில் இருந்தால் தனிச்சு நின்று 1% ஓட்டு கூட எடுக்க முடியாத விடுதலை சிறுத்தைகள் இவங்க ஒரு அணிக்கு 5% டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அது எதிரணிக்கு 7% டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. ஷெட்யூல் காஸ்ட்லாம் ரொம்ப அடர்த்தி ஆகிட்டாங்க. என்ன சொல்ல போனால் காமராஜ் காலத்தில் 15-16 ஆக்குனாரு, கலைஞர் வந்து 16-18 ஆக்குனாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூடலாம், ஆனால் எண்ணிக்கை வந்து 22% மேலே இருப்பாங்க. அதுவும் வடக்கெல்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க கேட்லிஸ்ட் போல்சாட்டு ராமதாஸ் 5% அதிமுக அணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னா இவங்க 7% திமுக அணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. அந்த 2% கூட ஒரு பகுதியில்னு சொல்லும்போது அது வந்து டில்ட்டிங் ஓட்டாகுது, ஓட்டாகி 2021 ஜெயித்துட்டாங்க. நான் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறதா தானே, 4 அங்கே தருமபுரி சேலம்பட்டில் ஜெயித்தது எடப்பாடி சீஃப் மினிஸ்டருங்கிறதுக்காக கிடைச்ச வெள்ளாளர்கவுண்டர் ஓட்டில் தான் ஜெயித்தாங்க. மீது அது தாடினா 19-1 தான் ஜெயித்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வெற்றி இல்லை, கூட்டணியில் வெற்றி இல்லை, அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. சரி, 4 மட்டும் எடப்பாடி சீஃப் மினிஸ்டருங்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதனால அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகாத ஓட்டை நம்பி என்ன பிரயோஜனம்னு ஒன்று நினைக்கிறாங்க. இல்லை, எங்களால் எல்லாருமே பலனடைஞ்சிருக்காங்க கடந்த 2021 தேர்தலில். டாக்டர் ராம்தாஸ் சொல்கிறாருல்ல, ஆமா நாங்க பலனடைஞ்சோமோ இல்லையோ மத்தவங்க எல்லாம் எங்களால பலனடைஞ்சிருக்காங்க பாமகவால அப்படின்றாரு. இந்த இடம் தான் வந்து 2024 ஒரு சிக்கலா வரக்கூடிய இடம். எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளோட இன்ஹரன் ஸ்ட்ரென்த்ல நம்ம வந்து சேலத்துல ஜெயித்ததான் நினைக்கிறாரு. அவரோட இன்னர் சர்க்கிள் அதுதான் சொல்றாரு, சேலத்துல நாம தான் ஜெயித்தோம், நம்ம வன்னியருங்கிறாரு அவரை.
பாமக இல்லாமலே நம்ம வன்னியர் நமக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. சோ 2024 சேலம் பகுதியில் எம்பி சீட்டு அதிமுக வந்து இன்ஹரன்ட் ஸ்ட்ரெங்க் இருக்குன்னு அவர் நம்புகிறார். பாமக அந்த கான்ட்ரிபியூஷன் அவர் தேவையில்லை நமக்கு அப்படின்றாரு. தேவையில்லைன்னு அரசியல் யாரும் முடிவெடுக்க மாட்டாங்க. 2024 மக்களவைக்கு தேவையில்லை. மக்களவையில் அவங்க தோத்து வீக்கனானும் பிறகு சட்டமன்றத்தில் தேவை, எடப்பாடிக்கு தேவைன்னு தான் முடிவெடுப்பார். பன்னீர்செல்வமும் அந்த முடிவுக்கு தான் ஒத்து வருவார். காரணம், 99 மூப்பனார் தேவையில்லைன்னு ஜெயலலிதா நினைச்சாங்க பாராளுமன்ற தேர்தலில். 2001 மூப்பனார் தேவைன்னு மூப்பனாரை 3 வீட்டில் பார்த்து நம்பர் 2 பொசிஷன் கொடுத்து டிசைடிங் ஃபேக்டர் அந்தஸ்து கொடுத்து மூப்பனாரை சேர்த்துக்கிட்டாங்க. 2009 விஜயகாந்த் தேவையில்லைன்னு நினச்சாங்க. 2011 41 சீட்டு கொடுத்து விஜயகாந்த் கிட்ட நடையாக நடந்து செங்கோட்டையெல்லாம் தண்ணி குடித்து ஜெயலலிதா போகல, செங்கோட்டையும் தண்ணி குடித்தார். தண்ணி குடித்து 41 சீட்டு கொடுத்து சேர்த்துட்டாங்க. ஆனால் 2009 மக்களவையிலையும் சேர்க்கல, 99 மக்களவையிலையும் சேர்க்கல. ஜெயலலிதாட்ட பாடம் படித்தவங்க இபிஎஸும் ஓபிஎஸும். இன்றைக்கி எங்களால் பலனா கூட இவங்க வந்து 2024 பாமக விஷயத்தில் ஒரு கண்ணாக தான் இருப்பாங்க. ஏன்னா 2014 வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து வெற்றி பெற்றார், திமுக ஒன்றுமே வெற்றி பெறல. அப்போ திமுக தோல்வி, நாங்கள் அன்புமணி ஜெயித்துட்டாரு, அன்புமணி தான் ஸ்டாலினோட திறமசாலின்னு கடுமையாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக 2016 கொண்டு போய் 5.5% ஓட்டு அவங்க எடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு ஸ்டாலின் ஓட்டு, மூப்பனார் வைகோ விஜயகாந்த் போன்றவங்களாம் தங்கள் ஓட்டை மெயின்டைன் பண்ணல. டாக்டர் ராமதாஸ் மெயின்டைன் பண்ணிட்டார். சாதனை அன்புமணி அந்த ஆட்கள் பாமகாரங்க அப்படி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எடப்பாடியும் பண்ணிடுற நினைப்பாங்க. 2014 ஒரு எம்பி ஆனதுனால தானே தனிச்சு போனார். அதே ஆள் 19 ஒன்றும் கிடைக்காம வாஷ் அவுட் ஆனதுனால அன்புமணியால் தான் ஜெயித்ததுன்னு சொல்லிக்கிட்டு 19 பிரஜாதிகள் அதுக்கு அதிருப்தி அடைஞ்சு நாடார் வெள்ளாளக்குன்ற முதலியாரெலாம் எழுத்து ஓட்டு போட அவங்க தோத்தம் பிறகு 21 வந்து அதிமுக சீஃப் மினிஸ்டர் நின்றுட்டாங்க. அப்போ நம்ம 24 வந்து அவங்க ஜெயித்தாங்கன்னா அன்புமணி சீஃப் மினிஸ்டர்னு 26 போவாங்க. 24 எப்படி நம்ம மூப்பனார் ஒரு எம்பி வரவிடாமல் பண்ண மாதிரி, 99 2009 விஜயகாந்த் ஒரு எம்பி வரவிடாமல் பண்ண மாதிரி, பாமக எம்பி வராமல் இருந்தால் தான் அவங்க வந்து 26 வந்து எடப்பாடியோ பன்னீர்செல்வமோ அல்லது அதிமுகவில் யாரோ சீஃப் மினிஸ்டர்னு வருவாங்களே தவிர மற்றபடி அவங்க வந்து 26 தனியாக போகக்கூடிய சூழ்நிலை தான் வருவாங்க. நம்மளும் 24 செக் பண்ணலான்னு ஜெயலலிதாட்ட பாடம் படித்த இபிஎஸும் ஓபிஎஸும் நுணுக்கமாக தான் இருக்கிறாங்க. அதில் ஓபிஎஸ் ரொம்ப தெளிவாக இருப்பார். இபிஎஸ் வந்து பாமக பயக்க விரும்ப மாட்டார், ஏன்னா அவர் எடப்பாடிக்கு தேவைங்கனால அது அவர் கொஞ்சம் டேக்ட்ஃபுல்லாக அதை கண்ட்ரோல் பண்ணுவார். இதுதான் அதிமுக செயல்படுறாங்க. எங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்காங்க பாஜக, கூடுதலோ குறவோ பெரிய கூட்டணி பேசிட்டாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. தமிழக அரசு அவங்களுக்கு எதிராக போகுது, மத்திய அரசும் கிறிஸ்டி ரெடி கையவசி ரெடின்னு பேரக்கூடாதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்கல்ல. அந்த மாதிரி பாமகவுக்கு அவங்க வேணும்னு நினச்சாங்கன்னா ஜெயலலிதா வைகோவை 2006 கூப்பிட்டு 15% சீட்டு கொடுத்த மாதிரி இபிஎஸும் ஓபிஎஸும் பாமக கூப்பிட்டு உங்களுக்கு இவ்வளோ சீட்டுன்னு கொடுத்துருக்கலாமே, கொடுக்கலையே, அந்த மரியாதையை கொடுக்கலையே. அப்போ அவங்க வந்து என்னமோ பாமக நமக்கு தேவைங்கிறது அவங்க ஆடி அடைஞ்சு ஓடி முடிஞ்சு 2026 நம்ம டேம்ஸுக்கு வரட்டு, 23 கொடுத்த இடத்துல நம்ம டேம்ஸுக்கு இதோட இதளவோ இதோட இல்லை சரியான தலைமை அதிமுகவில் இல்லை, அதனால தான் எங்களுக்கு உரிய மரியாதை எல்லாம் கிடைக்கலன்னு டாக்டர் ராமதாஸ் பேசும்போது மௌனமாக இருக்காங்க. எதுவுமே அவங்க தரப்புலேருந்து பெரிய அளவுக்கு விமர்சனம் இல்லைன்னா இன்னமும் தேவைன்னு நினைக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் இந்த இப்படி விமர்சிக்கலன்னு பாலு மறுக்கிறார? அப்போ எது நானே அந்த இடத்துல டாக்டர் ராமதாசனுடைய விமர்சனத்தை நான் கேள்வியாக வைக்கிறேன். அவர் அப்படி சொல்லியிருக்காரா இல்லையா? அப்படி பேசினதா தகவல் வருதா இல்லையா? வருது மிஸ்டர் மாதேஷ். நான் வந்து பிரைமரி எவிடன்ஸோட பேசக்கூடியவன் நான் சொல்றேன். பிரைமரி எவிடன்ஸ் இல்லாத காக்கன் புல் ஸ்டோரிஸ் பண்றாரு, அவர் பண்றாரு, இவர் பண்றாரு. என் துறைமுறை காக்கன் புல் ஸ்டோரிஸ் சட்டசபையிலேயே பேசுறாரு, சுப்பிரமணிய சாமி காக்கன் புல் ஸ்டோரிஸ் பேசுறாருன்னு அத்தனை வரையும் நான் வந்து சொல்லும் போது பாலு மருத்தம் பிறகு ராமதாஸ் பேசினார். எப்படிங்க பயிர் சொல்ல முடியும்? டாக்டர் ராமதாஸ் இப்படி பேசினாருன்னு எல்லா ஊடகங்களும் செய்தி ஆகும் போது ராமதாசே மறுக்கலையே, இது வரைக்கும் மறுக்கல. ஆனா பாலு மருத்துவம் எப்படிங்க அதை பேச முடியும்? சரி ஓகே, நான் இது உண்மை. பாஜக கொடுத்த மரியாதை பாமக கொடுக்கல. நாளைக்கு 2024 பாராளுமன்ற கூட்டணி வேணும்னா கூட பாஜக தான் அதிமுக டாக்டர் ராமதாசுக்கா பாமக ரெக்கமெண்ட் பண்ணும், குறிச்சு வச்சுடுங்க. அதனாலதான் அவர் நான் இந்தியால இருக்குங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க இந்தியா எங்க இருக்குது? அதிமுக கூட்டணி தான் இருக்குது. நான் இந்தியால இருக்குன்னு ராமதாஸ் சொல்றாருன்னா நாளைக்கு தனிமைப்பட்டு போகாம மக்களவையில் இருக்கணும்னா பாஜக தான் லாபி பண்ணணும் அதிமுகங்கிறது அவருக்கு தெரியுது. இதெல்லாம் நம்ம பேசினா கரெக்டா வரும்னு நினைக்கக்கூடியவங்க மாதேஷ். வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகள் இந்த முறை மூணா பிரியுன்றீங்க,
கிரெடிட் எந்த அளவுக்கு மக்களுடைய வாக்குகள் யாருக்கு அதிகமாக போகுன்றத ஏதாவது கணிக்க முடியுதா உங்களால்? இல்லை, நீங்கள் இது வந்து மூணு பேருமே அந்த அந்த கட்சி வாக்குகளுக்கு இது பண்ணுறாங்க, உழைச்சிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழரை நான் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ண விரும்பலை. சரி, டாக்டர் ராமதாஸ் கூட தனிச்சு போட்டிடுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நம்ம கூட்டணினா 10% சீட்டு தான் தருவாங்க, 10 டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் ஒன்று தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும். இது 9 டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் நம்ம இளைஞர்கள் வந்து மிலிட்டண்டாக இருக்காப்பில் தமிழ் தேசியத்தை பேசுகிறாப்பில், தமிழ் தேசியம் வந்து வன்னியர் சமுதாயம் முன்னெடுத்தது தமிழ் தேசியம், அதனால் மற்ற தொகுதிகளில் நாம் தமிழர் வளர்ந்துட்டாங்கன்னா தமிழகத்தில் மூணாவது வந்த நாம் தமிழர் இந்த பெல்ட்லேயே மூணாவதுங்கிற ஒரு அந்தஸ்து வந்துடக்கூடாது, இந்த பெல்ட்டில் மூணாவதுங்கிற அந்தஸ்து நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராமதாஸ் பண்ணுறான்னு ஒரு தகவல் இருக்குது. அப்படி பண்ணுனா 100க்கு 100 நுண்ணி அரசியல், நுணுக்கமான அரசியல், சரியான அரசியல், அரசியலில் விட்டுட்டு ஏமாந்து போகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பட் மேஜர் சங்க் வந்து மற்ற மூணுவருக்கு தான். அந்த மூணு பேரில் பாமக வந்து நம்பர் ஒன்னாக வந்துவிட முடியாது இந்த இடத்துல. ஏன்னா தர்மபுரியில் பாமக நம்பர் ஒன்று, சிதம்பரத்தில் கூட பாமக நம்பர் ஒன்னாங்கிற வந்துடலாம். இந்த விழுப்புரம், வேலூர், செங்கல்பட்டுல பாமக மூணாவது தான் வர முடியும் ஒன் இயர் ஓட்டில். அதனால மூணாவது தான் நிச்சயமா, மூணாவது தான் ஒன் இயர் ஓட்டில் வரும். திமுக அதிமுகவுக்கு பின்னாடி தான், திமுக அதிமுக பின்னாடி தான் வரும். ஏன்னா ரெண்டு பேருமே ஒன் இயர் கட்சியாட்ட, ஒன் இயர் ப்ரோ ஒன் இயர் கட்சியாட்ட திமுக அண்ணா திமுக ஆகிட்டு. நீங்க எப்படிங்க 18% ஓட்டு விழுப்புரத்தில் எடுத்திருக்காங்க யாரு? பாமக ஒன் இயர் மேஜரா போட்டிருப்பாங்கன்னு வைங்க, மீதி வந்து 82% ஓட்டு இருக்குது. ஒரு மூன்றாவது எண்ணி கட்சிகளுக்கு ஒரு 10% இதெல்லாம் போட்டால் கூட 72% ஓட்டு இருக்குது. திமுக அதிமுகவும் தான் 72% ஓட்டை பிரிக்கணும். அப்படி 72% ஓட்டை திமுக அதிமுக பிரிக்கும் போது 18க்கு மேலே தானே ரெண்டு பேரும் எடுப்பாங்க. எந்த வகையில் நீங்கள் பார்த்தாலும் இன்னும் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டை பிடிச்சி போட்டாலும் கூட 18%க்கு மேலே தானே ரெண்டு பேரும் எடுப்பாங்க. அதே மாதிரி வெள்ளூரில் 6% ஓட்டு எடுத்திருக்காங்க, மீதி ஒரு 80% ஓட்டை திமுக, 80% ஒன் இயர் திமுக அண்ணா திமுக தானே ஷேர் பண்ணிக்கணும். அப்போ அங்கேயும் மூணாவது இடம் தானே வெள்ளூரில் போகும். காஞ்சிபுரத்தில் 12% ஒன் இயர் எடுத்திருக்கிறாங்க, ஓட்டு எடுத்திருக்காங்க. மீதி ஒன் இயர் ஓட்டு வந்து ஒரு 12 போக 88% இருக்குது. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் போடுங்க, ஒரு 70% ஓட்டை திமுக அண்ணா திமுக ஷேர் பண்ணால் கூட முதல் ரெண்டு இடமும் அவங்க தானே வருவாங்க. இப்போ சிலர் வந்து பாமக ரெண்டாவது இடத்துக்கு வருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. அண்ணா திமுக தான் ரெண்டாவது இடத்துக்கு வரும், திமுக முதல் இடம் வரும், அண்ணா திமுக தான் ரெண்டாவது இடம் வரும். எம்மா நம்ம மேக்ஸிமம் 10 கட்டு சரியா இருக்கணுங்கிற கான்சியஸோட நம்ம சொல்றோம், அதனால பல லாஜிக்கையும் பார்த்தா நம்ம சொல்றோம். பாமக பொறுத்தளவுல 12% ஓட்டை மெயின்டைன் பண்றாங்களா அந்த 7 டிஸ்ட்ரிக்ட்லயும், அதுதான் அவங்களுக்கு உள்ள இது. திமுகவுக்கு 50% தாண்டி போனோம், அண்ணா திமுக ஒரு 30% ஓட்டு எடுத்துட்டாலே அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சீமான் 7-10 வளரணும், இதுதான் ஒவ்வொரு கட்சிக்கு உள்ள டார்ஜெட். நம்ம நான் 4 கட்சிக்கு உள்ள டார்ஜெட்டா நான் இதை சொல்றேன். இதுல நான் ரிசல்ட்டுக்குள்ள போகல, இது மட்டும் ரிசல்ட்டுல போறேன். பாமக வந்து ரெண்டாவது இடம் வந்துருங்கிறத நான் மறுக்கிறேன். அதற்கான சக்தியும் பலமும் இந்த 7 டிஸ்ட்ரிக்ட்ல கிடையாது. தர்மபுரியில் அவங்க திமுக மீறி ரெண்டாவது வந்திருக்காங்க, அண்ணா திமுக மீறி ரெண்டாவது வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம தர்மபுரி மறுக்கல, ஜேகே கூட செய்திருக்காங்களே. சிதம்பரத்திலேயே அவங்களுக்கு அந்த ஒரு சக்தி உண்டு, திருமாவளவனுக்கு திரும்பத்திலும் சக்தி உண்டு. இந்த 7 டிஸ்ட்ரிக்ட்ல திமுக அண்ணா திமுக தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடிபறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.